முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருது. லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? ஏதாவது முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கா? இந்த சோதனை என்பது இன்று காலை 6 மணியிலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 49 இடங்களில் தமிழகம் முழுவதும் துவங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக பார்க்கும் பொழுது அவர் இருக்கும் மன்னார்குடி பகுதியில் அவருடைய சொந்த இடம் சொந்த ஊரான அந்த பகுதியில் இருந்துதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பதும் திருவாரூர் லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவை சார்ந்த அந்த காவல் மாவட்டத்தில் இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இது சொத்து குவிப்பு வழக்கு என்ற அடிப்படையிலே பார்க்கப்பட்டு இது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். முக்கியமாக இந்த சோதனை என்பது முதற்கட்டமாக ஆரம்பித்திருக்கிறதால் ஒரு நேரத்தில் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சோதனையும் விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும், இன்று மாலை வரை இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெறுவதும், தேவைப்பட்டால் நாளையும் இந்த சோதனை தொடரலாம் என்ற அடிப்படையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையின் முடிவிலேயே இவர் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார், எவ்வளவு பணம் மற்றும் நகைகள் இது முறைகேடாக சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் முறையாக தெரியும். சோதனையின் முடிவே அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கிருஷ்ணா, முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 6 பேருடைய பின்புலம் பின்னணி என்ன? நிச்சயமாக உணவுத்துறை முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜ் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர் தான். இவரது தொழில் என்று பார்க்கும் பொழுது விவசாயம் மட்டுமே இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் அந்த விசாரணை என்பது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இவரது மகன் இனியன் மற்றும் இன்பன் இவர்கள் இருவருமே மருத்துவம் படிப்பு படித்திருக்கிறார்கள். மற்றும் இவரது நண்பர்கள் அனைவருமே உடன் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சந்திரசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, உதயகுமார் ஆகிய அனைவருமே நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களாகவே இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இவ்வாறு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் இந்த முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் அது ஒரு 11 வருட காலம் 2010 வருட காலம் 2011 2021 வரை 10 வருட காலம் அமைச்சராக இருந்த போது அவர் பதவியை தவறாக பயன்படுத்தி பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும் ஒரு நபர், குறைந்த அளவிலான வருமானத்தை கொண்டிருக்கும் நபர், இவ்வளவு கோடி சொத்துக்களை இவ்வாறு சம்பாதித்திருக்க முடியும், அவர் முறைகேடாக சம்பாதித்திருப்பதாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும், அதே நேரத்தில் உணவுத்துறையில் கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்ததாக கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணையில் தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தமிழகம் முழுவதும் உள்ள 49 இடங்களில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடர்பான இடங்களில் இந்த சோதனையை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணா, அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடர்புடைய 49 இடங்கள்ல சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருது. இது குறித்தான தகவலை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை புகார்கள் தொடர்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆதாரங்களை வைத்து தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை என்பது மேற்கொண்டு வருகிறது. அதன் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான அதிமுக அமைச்சரான காமராஜ் அவர்களது தொடர்பான இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 49 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து இந்த விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டில் 6 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை பார்க்கும் பொழுது 6 பேர் மீது இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜ் மற்றும் அவரது மகன்கள் இனியன், இன்பன், நண்பர்கள் சந்திரசேகரன், கிருஷ்ணமூர்த்தி, உதயகுமார் ஆகிய 6 பேர் மீது இந்த சொத்து குவிப்பு அதாவது முறைகேடாக ஈடுபட்டு அதன் மூலம் வருமானம் கொண்டு சொத்து குவிப்பு ஈடுபட்டதாக இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடு என்பது கடந்த 2011 2021 வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உணவுத்துறை அமைச்சராக இருந்து அதில் முறைகேட்டாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை அவர் சொத்துக்களாக சேர்த்து வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிடைத்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக அவரது உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய வீட்டில் அவர்களுடைய சொத்து ஆவணங்கள் மற்றும் முக்கிய விவரங்கள் குறித்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை என்பது இன்று மட்டுமில்லாமல் நாளையும் தீவிரமாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.